ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மை செல்ஃப் சேகர் ஃப்ரம் சென்னை. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ராவலில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். பேலன்ஸ் நம்ம கோயிலில் போய் பார்த்துக்கலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தியாலயம் இந்த காமாட்சி அம்மன் கோயில். சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. காமாட்சி அம்மனோட வரலாறு பார்த்திங்கன்னா, பண்டாசுரன் என்ற அசுரன் யாரை வேணாலும் வெல்லும் வரமும், அவனால் அடக்கப்பட்டவனோட பலமும் அவனுக்கு அடைக்கிற மாதிரி ஒரு வரம் ஒன்று பெற்றுருக்காரு. ஆனால் எல்லாத்துக்கும் மரணம் இருக்கிற பொது விதியின் அடிப்படையில் 9 வயது பெண் குழந்தையால் தான் அவனுக்கு மரணம் நிகழும்னு ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த பண்டாசுரனால் தேவர்கள் ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. அந்த டைமில் தான் அன்னை பராசக்தி காமாட்சி அவதாரம் எடுத்து பண்டாசுரனை அழித்து இந்த இடத்துல எழுந்தருளியிருக்காங்க. கோபமாக இருந்த அம்மனை அமைதிப்படுத்துவதற்காக ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரம் ஏற்படுத்தி உக்கிர சக்தியை அருள் சக்தியாக மாட்டியிருக்காரு. ஸ்தூலம், சூட்சமம், காரணம்னு 3 வடிவங்கள் இங்கே அம்மனுக்கு இருக்குது. பார்த்ததும் சர்வ மங்களத்தையும் நமக்கு கோடி கோடியாக தந்தருவதால் காமக்கோடி காமாட்சின்னு அழைக்கப்படுறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா கோயிலுமே இந்த காமாட்சி அம்மன் கோயிலை நோக்கி தான் கட்டப்பட்டிருக்கோம். காஞ்சிபுரத்தில் நிறைய இடத்துல சிவனாலயங்கள் இருக்குது. ஆனால் அங்கே எங்கேயுமே அம்மனுக்கு தனியாக சன்னதி கிடையாது. இங்கே இருக்கிற காமாட்சி அம்மன் தான் எல்லா சிவனாலயங்களுக்கும் ஒரே சக்தியாக திகழ்து. குழந்தை வரம் வேண்டவங்க இந்த தளத்தில் இருக்கிற சந்தான ஸ்தம்பத்தை வணங்கி வழிபட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தசரத சக்கரவர்த்தி இந்த ஸ்தம்பத்தை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் ராமர் லட்சுமண் பிறந்தாருன்ட்டு ஒரு கூற்றும் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட 4 பக்கத்துலையுமே பெரிய கோபுரங்கள் இருக்கும். அதுக்கு கீழே தான் நுழைவாயில் இருக்கும். நான் மேப் போட்டு தான் பார்த்துட்டு வந்தேன். நான் போன ரூட்டு மேற்கு கோபுரம் வழியாக போச்சு. அங்கே என்ட்ரன்ஸ் க்ளோஸில் இருந்துச்சு. அங்கேருந்து ரைட் எடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே பார்க்கிங் ஏரியா எதுவும் தனியாக கிடையாது. இங்கே ரோடு சின்னதாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி ஓரமாக நிப்பாட்டிட்டு வேணால் போகலாம். பைக்கில் வரவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. காரில் வரவங்களாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்க்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது கோயிலோட தெற்கு கோபுரம். இது வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம். செருப்பை எங்கள் கோயிலுக்கு வெளியே ஓரமாக போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே செருப்புக்கு தனியாக டோக்கன்லாம் கிடையாது. தெற்கு கோபுரம் வழியாக கோயிலுக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இந்த தெப்பகுளம் தான். அங்கேருந்து இடது பக்கம் போனால் தான் அம்மனை தரிசிக்கிற இடத்துக்கு போக முடியும். ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வரவங்க இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது இது வந்து புதுக்கோயில் மாதிரி தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த கோயிலை புனரமைச்சிட்டே வந்திருக்காங்க. இப்போவும் அந்த வேலைகள் நடந்துகிட்ருக்குது. நான் போன டைமில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி கார்பெட்ஸ் போட்டிருந்தாங்க. அது மேலே போகும்போது சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே தரையில் கம்பேர் பண்ணால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கான கியூ. இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கிழக்கு கோபுரம் இருக்குது. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் நேராக கியூ லைனுக்கே வந்துடலாம். இந்த கோயில் கருவறையில் காமாட்சி அம்மன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கருவறையை சுற்றி பங்காரு காமாட்சி, ஆதிசங்கரர், அப்புறம் மகா சரஸ்வதினு சின்ன சின்ன ஆலயங்கள் இந்த கருவறையை சுற்றி இருக்கும். மகாவிஷ்ணுவோட 108 திருப்பதிகளில் ஒன்றான கல்வர் பெருமாள் சன்னதி காமாட்சி அம்மன் மூலஸ்தானம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது. இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சமாக இருக்குது. வாரந்தோறும் எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் ஸ்பெஷல் பூஜைகளும் இங்கே செய்யப்படுது. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க பர்மிஷன் கிடையாது. நீங்கள் வெளியே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ளே பர்மிஷன் கிடையவே கிடையாது. இந்த கோயிலோட திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிக சிறப்பாக இருக்கும். இதில் தேர் திருவிழாவும் தெப்பகுள உற்சவமும் மிக சிறப்புடையது. நவராத்திரி, ஆடி மற்றும் ஐப்பசி பூசம், சங்கர் ஜெயந்தி எல்லாமே இந்த கோயிலோட புகழ்பெற்ற விழாக்களாக கருதப்படுது. 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. பல்லவ மன்னர்களால் இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டிருக்குது. பஞ்சகங்கைன்னு இங்கே ஒரு தெப்பகுளம் இருக்குது. அங்கே வாட்டர் ஃபவுண்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கும். உள்ளே நிறைய மீன்களும் இருக்குது. இங்கே வர பக்தர்கள் பொறி வாங்கிட்டு வந்து அதுக்கு சாப்பாடாக போடுறாங்க. வீக்கெண்டில் ஒன் டே ட்ரிப்பில் ஸ்பிரிச்சுவலாக எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாங்க. இங்கே நிறைய பழங்கால கோயில்கள் இருக்குது. நான் சென்னையிலேருந்து இங்கே வந்தேன். ஒன் டேயில் 3 கோயிலுக்கு போனேன். ஃபஸ்ட்டு இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தேன். நெக்ஸ்ட்டு கைலாசநாதர் கோயில் அண்ட் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனேன். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த கோயிலோட பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோட ஸ்மார்ட் கிளிப்ஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.